ஹலோ வியூவர்ஸ், வாட்ச் டுடே சேனல் பார்த்துட்ருக்கவங்க எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி ஒரு சூப்பரான ரெசிபி பார்க்க போகிறோம். என்னென்னு கேட்குறீங்களா? கறி ஆம்லேட். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நான் ரெண்டு பேருக்கு செய்ய போகிறேன், அதனால் ரெண்டு முட்டை எடுத்திருக்கேன். இது கூட சிக்கனும் ஆட் பண்ண போகிறோம், அதனால் உங்களுக்கு கொஞ்சம் ஃபில்லிங்காகவே இருக்கும். அதனால தான் நான் ரெண்டு முட்டை எடுத்திருக்கேன். இல்லாட்டி உங்களுக்கு மூணோ இல்லை நாலு முட்டையோ கூட எடுத்துக்கலாம். உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணிவிட்டு இப்போ நல்லா பீட் பண்ணிக்கலாம். எக்கு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. நீங்கள் இது வந்து சிக்கனில் ட்ரை பண்ணாலும் சரி, மட்டனில் ட்ரை பண்ணாலும் சரி, எங்கிட்ட சிக்கன் இருக்கனால நான் சிக்கனில் தான் ட்ரை பண்ணுறேன். இப்போ பொடியாக நறுக்கி வச்ச வெங்காயம், ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்துக்கோங்க. பச்சை மிளகாய், பொடியாக நறுக்குன மல்லித்தலை. இப்போ கட் பண்ணி வச்ச வெங்காயம், மிளகாய், மல்லித்தலை எல்லாம் போட்டாச்சு. இப்போ முட்டையோட நல்லா அந்த வெங்காயம் மிளகாவையெல்லாம் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். சிக்கன் மீதி ஆயிடுச்சு இல்லை நிறையா இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தோசை பேன் அடுப்பில் வச்சுக்கலாம். வச்சு இப்போ கல் காயிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். கல் காஞ்சிருச்சு, எண்ணெய் கொஞ்சம் ஊற்றி அப்போ தான் அடி பிடிக்காமல் வரும். எண்ணெய் ஊற்றி இப்போ அந்த பீட் பண்ணி வச்ச எக் ஊற்றுறோம். நல்லா ஆனியன்லாம் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இதில் வந்து சிக்கன் நான் இது மேலே தூவ போகிறேன். குக் பண்ண சிக்கனை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். இதை வந்து நம்ம அந்த ஆம்லேட் மேலே தூவி விடலாம். சிக்கன் கொஞ்சம் நிறையா போட்டுக்கோங்க, டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ இது வெந்துருச்சு, திருப்பி போட்டுக்கலாம். ஆம்லேட் உடையாமல் திருப்பி போடுறது தான் பெரிய விஷயம். ஸோ இப்போ ஆம்லேட்டு வெந்துருச்சு இதுவும் ரெண்டு சைடும். இப்போ இது ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இன்னொரு ஆம்லேட்டுக்கு சிக்கன் வந்து எக்கோடே பீட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதோட நீங்கள் குழம்பும் ஊற்றி பண்ணிங்கன்னா இன்னும் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். சிக்கனும் மட்டனும் செய்கிற அன்றைக்கி கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட குழம்பு ஊற்றி பண்ணிங்கன்னா இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். எங்கிட்ட குழம்பு இல்லை, அதனால் நான் வெறும் சிக்கன் மட்டும்தான் போட்டு பண்ணுறேன். இதெல்லாம் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ அதில் எண்ணெய் ஊற்றி விட்றோம். முட்டையை ஹை ஃப்ளேமில் வச்சு பண்ணிங்கன்னா சீக்கிரம் கருகிரும், அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்லோவாக வச்சு பண்ணிக்கோங்க. இப்போ வெந்துருச்சு, நம்ம திருப்பி போடுறோம். உடையாமல் வந்துருச்சு. இந்த கறி ஆம்லேட் எத்தனை பேர் சாப்பிட்ருக்கீங்கன்னு தெரியல, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். இப்போ வெந்துருச்சு, நம்ம பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இது ரொம்ப ஈஸியான ரெசிபி தான், நார்மல் ஆம்லேட்டு. அது கூட நம்ம சிக்கனும் இல்லை குழம்பும் ஆட் பண்ணுறோம், அவ்வளோதான். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், குழம்போட வச்சு சாப்பிடுங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் மட்டன் கூட கூட ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.